வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டு இப்போது ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பாம்பு தீவு அல்லது ஸ்னேக் ஐலண்ட் மீது உக்ரைன் நடத்திய தொடர் தாக்குதல்கள் பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளது உக்ரைன் ராணுவம். பாம்பு தீவின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியது பற்றி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நேற்றே பேச்சு அடிபட்டது. ஆனால் எதன் மீது நடந்தது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது பற்றிய எந்த தகவலும் வெளியாகவில்லை. சில கிழக்கு ஐரோப்பிய ஊடகங்கள் நேற்று வெளியிட்ட செய்தியில் பாம்பு தீவில் இருந்து தொடர்ந்தும் வெடிச்சத்தங்கள் கேட்கின்றன. உக்ரைனின் ஒடிசா பகுதியில் வசிக்கும் மக்கள் குறைந்தபட்சம் 35 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல் வெளியிட்டிருந்தன. இப்போது உக்ரைன் ராணுவம் வெளியிட்டு மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களில் பாம்பு தீவை நோக்கி பலவித ராணுவ சாதனங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல்களால் அங்கு ரஷ்ய ராணுவத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் விஷயத்தில் உக்ரைன் ராணுவத்தின் தகவல் மௌனம் கடைபிடிக்கப்படுகிறது. தொடர் தாக்குதல்கள் இன்னமும் முடிவடையவில்லை. தாக்குதல் முடிவடைந்த பின்னரே முழுமையான தகவல்களும் வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற தகவல்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அடிபட்டு கொண்டிருந்த நேரத்தில் பாம்பு தீவில் எடுத்த சேட்டலைட் புகைப்படங்கள் எதிலும் தாக்குதல் நடத்தப்பட்ட அடையாளங்கள் தென்படவில்லை. அதற்கு காரணம், அப்போதிருந்த சேட்டலைட் புகைப்படங்கள் 20 மதியம் 12 GMT நேரத்தில் எடுக்கப்பட்டவை. இப்போது 21 மதியம் 12 எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் பிளானட் லேப்ஸ். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் 21 மதியம் 12 பாம்பு தீவு இருந்த தோற்றம். குறைந்தபட்சம் 3 இடங்களில் பெரிய அளவில் எரிந்த சுவடுகள் காணப்படுகின்றன. இந்த சேட்டலைட் புகைப்படங்களை வைத்து பார்க்கும் போது 20 மதியம் 12 மதியம் 12 இடையே குறைந்தபட்சம் 3 இடங்களிலாவது வெடிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெடிப்பு சம்பவங்கள் உக்ரைனால் ஏவப்பட்ட ஏவுகணைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த 3 இடங்களிலும் ரஷ்ய ராணுவம் எதை வைத்திருந்தது என்ற தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. பிளானட் லேப்ஸ் நிறுவனத்தை தவிர வேறு வர்த்தக விண்வெளி நிறுவனங்கள் வெளியிட்ட சேட்டலைட் புகைப்படங்களிலும் இதே எரிந்த சுவடுகள் காணப்படுகின்றன. ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் பிப்ரவரி 24 யுத்தத்தை தொடங்கிய உடனே இந்த பாம்பு தீவு ரஷ்ய கடற்படையால் கைப்பற்றப்பட்டது. அது அப்போது ரஷ்யாவுக்கு முக்கிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. இப்போது பாம்பு தீவை ரஷ்யர்கள் ஏன் கைப்பற்றினார்கள் என்பது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் ஒரு முக்கிய கேள்வியாக உள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு இதை கைப்பற்றியதால் கிடைத்த வெற்றியை விட இந்த பாம்பு தீவை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் ஏற்படும் சேதம் மிக மிக அதிகம். அதற்கு காரணம், உக்ரைன் கரையிலிருந்து வெறும் 35 தொலைவில் இந்த பாம்பு தீவு உள்ளது. 35 தொலைவில் உள்ள ஒரு இலக்கை உக்ரைன் பயன்படுத்தும் பேராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்கள் உக்ரைனுக்குள் பறந்தபடியே உளவு பார்க்க முடியும். அதன்பின் அந்த இலக்குகளை நோக்கி தாக்குதல்களை நடத்த முடியும். உக்ரைனை பொறுத்தவரை இது ஒரு மிக சுலபமான இலக்கு. பாம்பு தீவை ரஷ்யர்கள் எவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்து வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சேதத்தை அங்கு உக்ரைனால் ஏற்படுத்த முடியும். சேதத்தை ஏற்படுத்துவது பாம்பு தீவுக்கு மட்டுமல்ல, அதற்கு அருகே பாதுகாப்புக்காக நிறுத்தப்படும் ரஷ்ய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். பாம்பு தீவுக்கு பொருட்களை கொண்டு போகும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். இந்த இரண்டும் நடந்துள்ளன. ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கப்பல் தொகுதியின் பிரதான கப்பலான மஸ்க்வா பாம்பு தீவுக்கு அருகே நின்றபோதுதான் உக்ரைன் கடற்படையால் ஏவப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன் பாம்பு தீவுக்கு ராணுவ சாதனங்களை ஏற்றி சென்ற மற்றொரு ரஷ்ய கடற்படையின் கப்பல் வெசலிபேக் உக்ரைன் கடற்படையால் ஏவிய 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது. அந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த ராணுவ சாதனங்கள் ரஷ்யாவின் டோர் சீரீஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் என பின்னர் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை வெளியிட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த 2 கப்பல்களும் மூழ்கடிக்கப்பட்டது பாம்பு தீவுக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில். கடந்த மாதம் பாம்பு தீவில் மற்றொரு தாக்குதலை உக்ரைன் விமானப்படை நடத்தியது. உக்ரைன் விமானப்படையின் SU-24 ரக விமானம் பாம்பு தீவுக்கு மேலே பறந்து குண்டுவீச்சு தாக்குதலை நடத்திவிட்டு பத்திரமாக தப்பிச் சென்ற காட்சி அப்போது வானில் பறந்து கொண்டிருந்த TB2 ரக ஆளற்ற விமானத்தால் படமாக்கப்பட்டு உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டது. அப்போதும் பாம்பு தீவில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டன என்பதை அதன்பின் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் காணக்கூடியதாக இருந்தது. அந்த சிதைவுகள் எல்லாம் அகற்றப்பட்ட பின் ரஷ்ய ராணுவம் புதிதாக அங்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் பலவற்றையும் மின்னியல் போர் சாதனங்களையும் குறுகிய தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளையும் புதிதாக அமைத்தது எனவும் தகவல் வெளியானது. இப்போது அவற்றின் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை எந்த ரக ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ராணுவம் தாக்கியது என்ற தகவல் வெளியாகவில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஒரு தகவலை கூறுகிறார்கள். அவர்களது கூற்றின்படி இந்த தாக்குதல்கள் 1 மேற்பட்ட ராணுவ சாதனங்களால் நடத்தப்பட்டன.
155mm artillery systems, 122mm BM-21 and 220mm BM-27 rocket systems are used in Odisha. That's why Ukraine has been used SQ-24 and SQ-27. இவற்றில் 155mm ஆர்ட்டிலரி சிஸ்டங்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளால் சமீபத்தில் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டவை. மீதி ஆயுதங்கள் பழைய சோவியத் தயாரிப்புகள். இவை எல்லாமே 35 கிலோமீட்டர் தூர வீச்சில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவை. இப்போது பாம்புதீவில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறைந்தபட்சம் 3 இடங்களில் மட்டுமே வெடிப்புகளை ஏற்படுத்தி இருப்பது சேட்டலைட் புகைப்படங்களில் இருந்து தெரிகிறது. இதே தாக்குதல்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு புதிதாக கொடுப்பதாக கூறும் M142 ஹைமாஸ் ரக பல்குலன் ராக்கெட் கருவிகளை பயன்படுத்தி நடத்தியிருந்தால் பாம்புதீவில் மிகப்பெரிய அழிவை அந்த ஆயுதங்கள் ஏற்படுத்தியிருக்கும். ரஷ்ய இராணுவத்திற்கும் பாம்புக்கும் ராசிகளை போலிருக்கிறது.